ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்லாம் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நம்ம அம்மா எடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பால் வாங்கினேன். ஆவின் க்ரீன் தான் வாங்கினேன். வாங்கி நான் மட்டும் தான் டீ குடித்தேன். டீ குடிச்சு ஒரு 2:30 மணி இருக்கும் நைட்டு. காசி வச்சேன், வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு. பால் ஃபுல்லாகவே கெட்டு போச்சு, அதாவது கெட்டு போகலாம் தெரிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாலை தூக்கி வேஸ்ட் பண்ணிடுறது மனசு வரல. 4 லிட்டர் பால் ஆச்சு, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நான் மட்டும் தான் நேற்று ஒரு கிளாஸ் டீ குடித்தேன். மீறி பால் அப்படியே தெரிஞ்சு போயிடுச்சு. நம்ம இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலாம். ஏன்னா பழ தூக்கி போடாமல் இதை வச்சு ஸ்வீட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்திங்கன்னா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். வடிகட்டி எடுத்ததில் நம்மளுக்கு இவ்வளோ வந்துருக்கு. நம்ம இதை வச்சு வாங்க ஸ்வீட் பண்ணலாம். எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். அப்படியே 6 லிட்டர் பால் கேட்டுருக்கேன், தெரிஞ்சிடுச்சு. வாங்க ஸ்வீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு நம்ம வச்சுக்கலாம். இதை கேஸ் பற்ற வச்சுட்டேன். நம்ம இப்போ வந்து தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கு. நம்ம இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை போட்டுக்கலாம். வேணாக்கா கூட இலக்கா கூட போட்டுக்கலாம். சக்கரை வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டுக்கலாம். பெஸ்ட் தான் இந்த இது டேஸ்ட் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா. நம்மளுக்கு அந்த சீம்பால் இருக்குது பார்த்தீங்களா, மாட்டுக்கு பண்ணுவோமே சீம்பால், அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பால்வா மாதிரி கூட சொல்லலாம் இருக்கும்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்பு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லாம் பண்ணுறாங்க. வாங்க நம்மளும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கலாம். தண்ணியை வற்ற வைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சக்கரைலாம் கரைஞ்சி வந்து நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா கட்டியாக வரணும். தண்ணியெலாம் ஒரு ட்ராப் இல்லாமல் பாருங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட ஸ்வீட்டு, சூப்பராக இருக்கும். அது உங்களுக்கு வந்து ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கலாம். ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டால் கூட வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியும் இந்த பண்ணுறது. இந்த மாதிரி கெட்டு போன பால் எல்லாம் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு ஹெல்த்தி. பால் அதேமாதிரி நம்மளுக்கு தூக்கி ஊற்றின மனசு கஷ்டப்படாது, அது இருக்காது. சரிதான், ஒன்று நம்ம குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்ற நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்வீட் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கே, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்லோ தீயில் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தனி சொல்கிற அளவுக்கு நல்லா சக்கரை போட்டு கிளம்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ தீயில் வச்சு இல்லைன்னா தீஞ்சிட பாத்திரம். இலக்காய் பிடிக்கணும், இலக்கை சில பிடிக்கணும், இலக்கை ஒன்று கூட போட்டுக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் புதுசாக ரொம்ப உறவுகள் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அத்தனை வந்து பார்க்கலாம். என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவோம், வைக்கிட்டே இருப்பேன் என்கிட்ட.